ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம போகிற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையர் வந்து ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையர் வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் வந்து வாஷிங் வந்து ப்ரோக்ராம் வந்து நம்ம டைமர் எவ்வளோ செட் பண்ணிவிட்டு இது பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து ரன் ஆக மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளம். இதை வீட்லேயே வந்து எப்படி ஈஸியாக ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து சைட் டோர் ஒன்று இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டோர் வந்து ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணியாச்சு, டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாக்கிங் சிஸ்டம் தான் இதில் பார்த்தீங்கன்னா. இங்கிருந்து தான் வந்து நம்மளுக்கு இந்த சுவிச்சஸ்க்கு எல்லாமே வந்து கனெக்ஷன் போகும். இந்த சுவிச்சஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை வந்து இந்த சுவிச்சஸில் வந்து ஒயர் டிஸ்கனெக்ட் ஆயிருந்தாலும் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ மேலே போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இங்கேயும் வந்து ஸ்க்ரூ, ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ரெண்டு ஸ்க்ரூயும் ரிமூவ் பண்ணி இந்த யூனிட்டை, டாப் யூனிட் வந்து இந்த சுவிச்சஸ் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உள்ள கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவும் இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்க முடியும். இதெல்லாம் போட்டால் வேலை ஆகும். ஓகே, இப்போ வந்து ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இது பொறுமையாக வந்து எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா இது எடுக்கும்போது வந்து இந்த ட்ரைன் சிஸ்டம் வந்து லூப் போட்டிருக்காங்க. இந்த ட்ரைன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் கேபிள் மூலமாக வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இது வந்து மேலே அப்பாகும். அப்பாகும்போது இது உள்ளே இருக்கிற வாட்டர் வந்து வெளியே போகும். இந்த ட்ரைன் சிஸ்டம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த மேலே இருக்கிற பேனல் வந்து எடுக்க முடியும். ரிமூவ் பண்ணது ஒன்றும் ஈஸி தான். இந்த லாக்கு இப்படி பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுனா வந்துடும். இதுலேருந்து இப்படி எடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் அப்படியே வந்து பொறுமையாக எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மோட்டர் டைமரு ப்ளஸ் வந்து ரன் பண்ணுற வாஷர் செக்ஷன் இருக்கிற எல்லா ஒயருமே வந்து கட் பண்ணிகிட்ருக்கு. எலி உள்ளே பூந்து விளையாடி இருக்கு. இது வந்து நாம் இப்போ மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கலர் கோட்டிங் இருக்குது. அதே சேம் ஒயர் வந்து ஒயிட்னா ஒயிட், ரெட்டுனா ரெட்டு, பிளாக் பிளாக், அப்படி சேமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒயர் சின்ன சின்ன ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே வந்து எல்லா ஒயருமே வந்து ஸ்லீவ் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஒயர்லேயும் வந்து ஸ்லீவ் எடுத்துடலாம். எல்லா ஒயரையும் இதே மாதிரி ஸ்லீவ் எடுத்துடலாம். ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது, நம்மளுக்கு எந்த மெத்தட் வேணாலும் அப்படி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒயர் முறுக்கிட்டு ஈத்து பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஒயர் வந்து ஃப்ரீயாக வரக்கூடாது, நல்லா டைட்டாக பிடிக்கணும். அது மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ஒயருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் கலர் ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஒயிட் கலர் ஒயரை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டு கம்பல்சரி இழுத்து பார்க்கணும். இழுக்கும்போது வந்து நம்மளுக்கு எந்த வித ஃப்ரீயாக வந்து ஒயர் லூஸ் ஆகக்கூடாது. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஒயருமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ டேப் அடிச்சிடலாம் இதில். ஓகே, இப்போ எல்லா ஒயருமே வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக இன்னொரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் பிளாக் கலரில் கனெக்ட் பண்ணியிருக்கு. ரெட் கலர் ரெட் கலரில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஒயிட் வந்து ஒயிட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் டேப் வந்து சுற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டேப் சுற்றிக்கலாம். கொஞ்சம் லாங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தால் தான் கரெக்டாக வந்து டேப் நல்லா அப்ளை ஆகும். அதே மாதிரி வந்து ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு வெளியும் வராது.
இதே மாதிரி எல்லா ஒயர் ஜாயிண்ட்டுமே வந்து நாம டேப் சுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லா ஒயரையும் வந்து டேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒயர்லாம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து இப்போ லாக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம், இங்கே லாக் கொடுத்துருக்காங்க, இதில் லாக் ஆகும். இங்கே தள்ளி வைக்கணும் இந்த ஹோல்ஸில். இங்கே வச்சுட்டு இப்படி தள்ளணும்னா லாக் ஆகிடும். ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரைன் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிற சிஸ்டம். இது நம்ம போட மறந்துட்டோம்னா அங்கே ட்ரைன் சுவிட்ச் ஆன் பண்ணாலுமே வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து ட்ரைன் ஆகாது. ஸோ இதை வந்து மறக்காமல் வந்து லாக் பண்ணிக்கணும். இது லாக்கிங் சிஸ்டம் தான் இது. ஓகே, லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லாக் பண்ண மறந்துட்டோம்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு ட்ரைனிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது, தண்ணி இது உள்ளேயே ஸ்டாப் ஆகிடும். இது வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இப்படி மேலே அப் பண்ணோன்னா வந்து உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே போயிடும். அதுக்காக தான் இது இதுதான் அந்த சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து மேலே அப் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மேலே அப் ஆகும். அதனால் வந்து என்ன ஆகும்னா இந்த லிவர் வந்து மேலே இழுக்கும், உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா இது நாப் மாதிரி இருக்கும். இதில் போட்டு இந்த ஆங்கிளில் வச்சு இது உள்ளே இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கேயே வை, இங்கேயே வை. ஆன் பண்ணும்போது வந்து லிஃப்ட் ஆகும், மேலே ஆகும், மேலே வரும். அப்போ வந்து தண்ணி வெளியே வந்துடும். ஓகே, இப்போ வந்து இங்கே பேக் கவர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கிங் சிஸ்டம் இருக்குது, பாட்டம்லேயும் லாக்கிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேலே வச்சுட்டு இது பெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ இப்போ எல்லா ஸ்க்ரூவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒயர் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பவர் வந்து கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமர் ஆன் பண்ணிக்கலாம். டைமர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மோட்டர் வந்து வாஷ் பண்ணுற மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டிலே வந்து நம்ம வாஷிங் மிஷின் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.